ஒரு கல்லர் குடியை பிறந்து ஒரு கல்லர் குடியை வளர்ந்து வந்த கல்லர் மகம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது எழுதுகிறார்கள். இந்த வெள்ளச்சாமியும் சரி ஐந்து வயதும் அரியா பருவத்தில் இருக்கும் பொழுதும் சரி என்னுடைய தந்தை சேதுபதி ஆகப்பட்டவர் மாறுபடி ஆட்டம் சிலம்பாட்டம் சிலம்பா கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எங்கு நடைபெற்றாலும் அங்கு சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். ஒரு நாள் சமயமும் தை மாதம் 3 தேதி என்றால் என்னுடைய சக்கமட்டு கருகாமருக்கு உறங்கா மட்டுகளை மஞ்சவரட்டு நடைபெறுவதோ விளக்கம். அந்த மஞ்சளத்திற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜகிரிவரும் ஆடுபிடித்து செல்வது விளக்கம். கேள்விப்பட்டேன் கதையில சொல்றேன் அப்படியே மோசமான குடிகார பைய இங்கிட்டு கைய நீட்டாத உங்கள்ட்ட சொல்றேன் அப்படி சொல்லு அப்பேற்பட்ட குடிகாரனுக்கு பிறந்தவே ஆமா நான் எப்படி இருக்கணும் குடிகார பைய பிடிக்காதியா பக்கத்து கூட நிக்க மாட்டேன். பொழுது விழுந்த பிள்ளைகள் கஞ்சாவையும் கண்ணு சாரத்தை கலந்து குடிச்சிட்டு விருங்காவட்டி வஞ்சு விட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாக வீட்டை விட்டு புறப்படும் போது ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்தாயே அப்பன நீ எல்லாம் மனுஷனாடா உனக்கு அறிவு இருக்குதானே ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்து உண்மையாலுமே அங்கிருந்து வந்திருக்காங்க ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த அந்த ஒரு உரிய எம்கே நாயக்கரை அவர்கள் இந்த நாடகத்திற்காக இருவரும் அம்பளிப்பாக எடுத்துள்ளார். அன்பிற்குரிய ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து வந்திருக்கார் அன்பு உள்ளம் ஐயவர்களுக்கு நன்றி 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 கண்ண வணக்கம். மொத்த இடைவெளியில் முடிவது காதல் இல்ல யுத்தம் பல நேரிடம் என்று கரம்பிடிப்பது அம்மை காதல் அருமை வெள்ளச்சியின் காதலன் கம்பளத்து பெருமாள் கருவாச்சியின் காதலன் கம்பளத்து ராம் அடிகாத்தி என்ற பாடலை பாடும்படியாக 20 செல்வங்களை அன்பளி பகலத்தில் அன்பு உள்ளத்திற்கு 50 செல்வங்களை அம்பளி பகத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி என்று கருத வணக்கம். நேரம் இடம்பெறுது பாடலும் இடம்பெறும் அப்படி வீட்டை விட்டு பெறப்படும் போது சரி யாத்தா எவ்வளவு சொல்லி தடுத்தாயே அப்பனே அறிவு இருக்கிறா நீ சோத்தி சத்தியமா சோறுதான் சாப்பிட்டேன் இன்னைக்கு எல்லாம் இல்லனே அப்பனை பார்த்து யாத்தா கேட்கிறான் மாலை கட்டவனே நம்ம மகளுக்கு 5 அறியாத பருவம் பையன் நம்ம வயசு சேர்த்து சொல்ல இல்லடே எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றா சொல்ல சின்ன பையன் இன்னைக்கு தாய் அவனுக்கு 5 பிறந்தநாள் விழா கொண்டாடணும். ஆமா அத கொண்டாடுறவர்கிட்ட மாடு பிடிக்க போறா மடப்பே போற இடத்துல மாடு மட்டும் இன்னைக்கு வெட்டிக்காரு வேறாலதான் வரணும் அண்ணே இல்லையா எங்க அப்பனை பார்த்து கேக்குற மாடு மட்டும் நீ செத்து போயிட்டு என்ன போயிட்டா நம்ம பிள்ளைங்க விளக்க யாரா இருக்கிறான் என்னைக்குமே என் பேச்ச கேட்க மாட்டேன் இல்ல இன்னைக்காச்சும் நான் சொல்றத கேள்வி யாரு எவ்வளவோ எடுத்து சொன்னாலே ஆத்தாடும் சரி ஒரு கட்டண பொண்டாட்டி புருஷ வீட்டு விட்டு போகும் பொழுது போயிட்டு வாங்க சொல்றது இல்லையா சொல்ல விரும்பல வேணாம் தடுத்தாயிருக்கிறதாட்டி வந்து காலையில போட்ட நல்லா இருந்தாரு வீட்டுல உருவ
அன்புள்ளம் கடவுள் காமராஜ் காலனி வெற்றிமாறன் பொதித்தனார் பங்காளிகள் சார்பாக 180 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ள கடவுளை சேர்ந்த சூர்யா ஹோட்டல் ரச்சன் குடும்பத்தை சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமை அன்பு உள்ளம் திருச்சி நெல்லம் மாவட்டமா என்ற பாடலை பாடும்படியாக கே பி எஸ் ஆட்டோ நந்தகுமார் சார்பாக 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்த கருப்பூர் சேர்ந்த நமது மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருமை அன்பு உள்ளம் எல்லா ஏரியா ஆளுகளும் இங்கேதான் இருக்காங்க கண்டிப்பாக வந்துருச்சு. கடவுள் கார்த்தி அருமை அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் சார்பாக செல்வங்களை அன்பளிப்பாக அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பெரிய மலங்காரன் அடே கோப்பா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள இமயமலை மாதிரி இருக்குமா இமயமலையோட உயர்ந்தது எவரெஸ்ட் சிகரம் கேள்விப்பட்டேன் அதுக்கு ஈடான ஒரு மலை அடே கோப்பா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம் ஏங்க மத்த நாளெல்லாம் போக மாட்டேயா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படின்னு இருக்கு அது என்னங்க வெள்ளிக்கிழமை மட்டும் உங்களுக்கு எந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளிக்கிழமை என்னைக்கு நான் வேட்டைக்கு போறணும் அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாரி வெள்ளாறு ஓட்டிக்கிட்டு வருவா பாரியா தந்தையா அடே அடே பெரிய பொந்து அந்த பொந்துக்குள்ள ஒளிய வச்சிட்டு வேட்டையாடின அசதியில கண்ணசந்து படுத்திருந்தேன் இந்த சண்டாரி ஆட மேய்க்க வந்தவர் ஆட மேய்ச்சமா வீட்டை பார்த்து போனமா போக வேண்டியதானே ஐயா ஒரு ஆம்பளத்தை படுத்திருக்கிறானே அவன் நல்லவனோ இல்ல குடிகார பையனோ பொம்பளை பிள்ளை இடத்துக்கு போகலாமா சரி அப்ப நினைச்சு வீட்டுக்கு போயிருந்தானா ஆமா இன்னைக்கு இந்த பொம்மை வந்திருக்குமா பத்மே வந்திருக்காது இந்த நாடகம் தான் எழுதியிருப்பாங்க இந்த நாடகமே வந்திருக்காது கட்டுப்பாட்டு தண்ணி போட்டு அடிச்சாலும் வாங்கிக்குவா முடியாத பச்சை தண்ணியே நீ வேற
அடிச்சா கூட வாங்கிக்கிறோம். அதுக்காக நம்ம மனச புரிஞ்சுக்கிறவா இருக்கிறதுக்காக அந்த சண்டாளிய பார்த்த இடத்துல வெளிப்படுத்த எப்படி கட்டணம் இல்ல தண்டை கட்டணம் இல்லாட்டி தூக்கு நாண்டுகிட்டு சாகடா இல்ல மனசுல ஆசைப்பட்டது விருப்பம் I'm not.